அன்று அந்த சேபா தேசத்து ராஜஸ்திரீ எருசலேமுக்குள் அடியெடுத்து வைத்ததிலிருந்து எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்தாள். அவர்களுடைய ஆடையை கூட கவனித்தாள். வஸ்திரங்களை உடுத்துகிற விதத்தை கவனித்தாள். வேதத்திலே வஸ்திரங்களை குறித்து அநேக சந்தர்ப்பங்களிலே அநேக விஷயங்கள் தெளிவாகச் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரங்கள் என்ன, அந்த வஸ்திரங்களுக்கு பின்னிருக்கிற ஆவிக்குரிய ரகசியங்கள் என்ன என்று சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஆக்சுவலாக வஸ்திரங்கள், இன்று நான் இந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கிறேன் என்றால் யாரோ தைத்தார்கள், யாரோ தைத்து கொடுத்ததினாலே இந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கிறேன் என்றால், முதல் முதலாவதாக வஸ்திரங்கள் தரித்த நம்முடைய ஆதி தம்பதிகள் அவர்கள் யாரால் ஆடையை தைத்தார்கள்? இன்னைக்காவது இந்த கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கா? உங்களுக்கு தெரியும் உங்கள் ஆடைகளை தைத்தது யார் என்று, அந்த டெய்லரை உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய கேள்வி, ஆதி தம்பதிகளுக்கு வஸ்திரங்களை தைத்து கொடுத்த டெய்லர் யார் என்று தெரியுமா? Do you know who is the first tailor in the Bible? பைபிளின் முதல் முதல் டெய்லர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் வேகமாக அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதாமும் ஏவாளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதி தம்பதிகள், முதல் தம்பதிகள். அந்த கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னபோது அதையே புசித்தார்கள். அவர்கள் அந்த கனியை புசித்தால் அதை புசிக்கிற நாளிலே சாவீர்கள் என்று சொன்னபோதும் சாவதற்கு கூட துணிந்தார்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. அந்த கனியை புசித்த பிறகு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. வெட்கத்தால் அவமானத்தால் அவர்கள் தலை குனிய வேண்டி வந்தது. எஸ், மனிதன் பாவம் செய்யும் போது, பாவ காரியங்களை செய்யும் போது, அந்த பாவமும் பாவ காரியங்களும் மனிதனுக்கு வெட்கத்தை கொண்டு வரும், வெட்கப்படும்படியாய் செய்துவிடும், அவமானத்தை கொண்டு வந்துவிடும், தலை குனிகிற நிலைமையை உண்டாக்கிவிடும். நீயும் நானும் எப்பொழுதும் தலை நிமிர்ந்துதான் வாழ வேண்டும். தலை நிமிர்கிற விதத்திலே வேலை செய்ய வேண்டும். தலை நிமிர்கிற விதத்திலே வியாபாரம் செய்ய வேண்டும். தலை நிமிர்கிற விதமாய் ஊழியம் செய்ய வேண்டும். தலை நிமிர்கிற விதமாய் படிக்க வேண்டும். தம்பி தங்கைகளே, நீ ஃபெயில் ஆகிவிட்டால் தலை குனிய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தால் தலை குனிய வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் நீ மோசமோ ஏமாற்றமோ செய்து பிடிக்கப்பட்டு விட்டால் தலை குனிய வேண்டியிருக்கும். ஒரு மனைவியாய் உன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றாத போது பெரியவர்கள் வந்து கண்டிக்கிற போது தலை குனிய வேண்டியிருக்கும். ஒரு கணவனாய் உன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றாத போது அதை பெரியவர்கள் கண்டிக்கிற போது நீ தலை குனிந்து நிற்க வேண்டியிருக்கும். சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் தலை குனிந்து நிற்பதற்காக அல்ல தேவன் நம்மை அழைத்தது. பிறகு நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அப்படி தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பான். நீயும் நானும் தைரியமாயிருக்க வேண்டும் என்றால் நீதியாய் வாழ வேண்டும். நீதியாய் வாழ வேண்டும் என்றால் தேவனுக்கு பயந்து நடக்கிற நடத்தை இருக்க வேண்டும். ஏனென்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. தீமைகளை வெறுக்க வேண்டும். தீமைக்கு விலகி, பரிசுத்தமில்லாத காரியங்களுக்கு விலகி, துன்மார்க்கத்தனத்தை விட்டு விலக வேண்டும். அப்படி விட்டு விலகுகிற வாழ்க்கைதான் தைரியமாயிருக்கும். தைரியமாயிருப்பவர்கள்தான் தலைநிமிர்ந்து இருக்க முடியும். அன்று அவர்கள் செய்த தவறு, அவர்கள் செய்த அவர்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்தது, வெட்கத்தை கொண்டு வந்தது. தேவன் வந்து, ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் கேள்வி. தேவனுக்கு அது தெரியாதா? ஆதாம் எங்கிருக்கான தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும் தானே. ஆனா எதுக்கு கேட்டாரு? ஆதாமே நீ எங்கிருக்கிறாய்? தேவனுக்கு தெரியும் ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று. ஆண்டவரே, உம் சத்தத்தை கேட்டு நாங்கள் நிர்வாணிகள் என்று வெட்கத்தால் ஒளிந்திருக்கிறோம். நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை புசித்தீர்களா? ஏங்க, ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். பிறகு எதற்காக கேட்டார்? எதற்காக கேட்டார்? நீங்கள் புசித்தீர்களோ எதற்காக கேட்டார்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தகப்பன்மார்ல அநேக விதமான தந்தையர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ரெண்டு தகப்பன்மாரை பற்றி நான் சொல்கிறேன். தகப்பன்மாரில் இரண்டு விதமான தகப்பன்மார். ஒரு சிலர் தவறு செய்த குமாரனை போய் அடி 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 என்று அடிப்பவர்கள். உதாரணத்துக்கு, உங்கள் பையன் ஸ்கூல் முடிஞ்சு லேட்டாக வீட்டுக்கு வர்றான். யாரோ வந்து, ஐயா உங்கள் பையன் அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த பால் போய் பக்கத்து வீட்டு கதவில் இருந்த கண்ணாடி உடைச்சிருச்சு. அதனால் பிரச்சனையாயிடுச்சு. அங்கே உங்கள் பையனும் இருக்கிறான் அப்படின்னு யாரோ வந்து சொல்கிறாங்க. உங்கள் பையன் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்ததும் வர்றாதமா? ஏண்டா, ஸ்கூல் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வர்றோமா? அங்கே எங்கேயோ போய் கிரிக்கெட் விளையாண்டு அங்கே தான் கண்ணாடி உடைச்சி பிரச்சனை ஆயிடுச்சாமில்ல? ஆமாம். ஆ, உடனே வெளுதான், கண்ணு மண்ணு தெரியாமல் அடி.
இப்படி ஒரு சில தகப்பன். இன்னொரு குரூப்பை பாருங்க. பையன் வீட்டுக்கு வந்தான், ஏன்பா எதுக்கு லேட்டாக வர்ற, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? அந்த அப்பாவுக்கு தெரியாதா இவ்வளோ விளையாண்டு தான் வரான்னு? தெரியும். இந்த அப்பாவுக்கு தெரியாதா அங்கே சண்டை நடந்ததுன்னு? தெரியும். ஆனால் இந்த அப்பா என்ன கேட்குற, ஏண்டா ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, நீ ஏன் லேட்டாக வர, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? டாடி நான் 5 மணிக்கெல்லாம் வந்திருப்பேன் டாடி, ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னை கட்டாயப்படுத்தி வாடா கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாண்டு போகலான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் இருந்து விளையாண்டு அப்புறம் நீ போடான்னு சொன்னாங்க. சரி 10 நிமிஷம்தானேன்னு சொல்லி அவங்க கூட விளையாட ஆரம்பித்தான். நான் அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஆடி முடிச்சுட்டு போடான்னு சொன்னாங்க. ஏய் நான் போகணும்னு சொன்னால் இருந்தாலும் அவங்க கேட்கல. சரி ஒரு மேட்ச் தான் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு மேட்ச் தானா, அது எப்படி கொஞ்சம் டைம் பிடிக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கிடையில் யாரோ ஒருத்தன் கொஞ்சம் வேகமாக அடிச்சுட்டான், அது போய் ஒரு வீட்டு கதவுல பட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு போய் அவங்ககிட்ட சாரி சொன்னால் இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் டாடி. ஆ என்ன சொல்லு. இனிமேல் எப்போதும் லேட்டாக வீட்டுக்கு வரமாட்டேன் டாடி. எப்போ அங்கே இந்த பிரச்சனை வந்ததோ உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. டாடிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம வந்து இவங்க கூட விளையாண்டதால தானே அனாவசியமாக இது பிரச்சனைகளெல்லாம் மாட்டிக்க வேண்டி வந்துருச்சு. இனிமேல் டாடி பேச்சுக்கு நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு எனக்கு புத்தி வந்துருச்சு டாடி. இனி இந்த மாதிரி வீட்டுக்கு லேட்டாக வரமாட்டேன் டாடி. இப்போ சொல்லுங்கள் அந்த டாடி என்ன செய்வார், யோசிச்சு பாருங்க. இது ஒரு முறை. பையன் வீட்டுக்குள்ளே வர்றது தான் தாமதம், ஓடி போய் டம்மு டும்மு டம்மு டும்முன்னு போட்டு அடிக்கிறது, இது ஒரு முறை. கவனிங்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஆண்டவர் மிகவும் அன்புடையவர், அதிக அன்புள்ளவர். ஆதாமும் ஏவாளும் தப்பு செய்தார்கள் என்று தெரியும். அவர்கள் செய்தது தவறு என்பது அவருக்கு முழுமையாக தெரியும். அவருடைய ஆசை என்னன்னா, ஒருவேளை மன்னிப்பு கேட்பாங்களோ, ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது தருவாங்களோ, தெரியாம தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவாங்களோ என்று நினைத்து அவர் எதிர்பார்த்தார். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, என் ஆண்டவர் தண்டனை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறவர் அல்ல, பிறகு மன்னிப்பதிலே சந்தோஷப்படுகிறவர். அப்படி மன்னிப்பதிலே சந்தோஷப்படுகிற ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். புசிக்கக்கூடாது என்ற கனியை புசித்தீர்களோ? ஆதாம் என்ன செய்திருக்க வேண்டும், ஏவாள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே உண்மைதான், புத்தி கெட்டுப்போய் நிஜமா அந்த கனியை புசிச்சிட்டோம், நீங்க கூடாது என்று நாங்கள் சாப்பிட்டு விட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆனா இப்ப ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, அதாவது நீங்க இந்த பாவியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற ஆண்டவர். உண்மையான இருதயத்தோட மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா, எங்களை மன்னிப்பீங்களா என்று அந்த நாளிலே ஆதாமும் ஏவாளும் கேட்டிருப்பார்களானால் உலகத்தின் சரித்திரம் மிக வித்தியாசமானதா இருந்திருக்கும், அற்புதமானதா இருந்திருக்கும். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தார், அவர்கள் தப்பை ஒத்துக்கொள்ளுவார்களோ என்று சொல்லி. நீங்கள் வேதத்தில் எந்த இடத்தில் பார்த்தாலும் யாரையும் தேவன் தண்டிப்பதற்கு முன்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார். யாரை வேண்டாலும் பாருங்க, தாவீது பாவம் செய்த போது, விபச்சாரம் செய்த போது நாத்தானை அனுப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நாத்தான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லி, தாவீது என்ன சொல்கிறாய்? அப்பொழுது தாவீது சொன்னான் அந்த ஸ்டோரியை கேட்ட பிறகு, அவ்விதமாய் நடந்து கொண்டவன் மரணத்திற்கு பாத்திரன். அப்பொழுது நாத்தான் சொன்னான், அந்த மனிதன் நீயே. சிட்சிப்பதற்கு முன்பாக தேவன் தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எதற்காக? தப்பை உணர்ந்து கொள்ளுவானோ ஒத்துக்கொள்ளுவானோ? தாவீது ஒத்துக்கொண்டான். நான் தான் அந்த மனுஷன், நான் தான் அந்த பாவி, ஐயோ என் தேவனுக்கு முன்னால் நான் பாவம் செய்து விட்டேன். அந்த மன்னிப்பு தாவீதுக்கு வர வேண்டிய மிக தீவிரமான தண்டனையிலிருந்து காப்பாற்றியது. யோனா தேவனுக்கு விரோதமாக போனபோது தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். யார் மூலமாக? இந்த கப்பலில் பிரயாணம் செய்த சிப்பந்திகள் மூலமாக, அந்த சீட்டு மூலமாக. ஐயா என்னது சீட்டு உன் பேரில் விழுந்திருக்கிறதே, ஆக்சுவலாக நீ யார், என்ன தொழில் செய்கிறாய்? அப்பொழுது யோனாவுக்கு புரிந்தது, நான் செய்த தவறுகள், நான் எடுத்த இந்த தவறான முடிவுகளை தேவன் பார்த்து விட்டார். அதனால்தான் இந்த பெருங்காற்று, அதனால்தான் இந்த புயல், இந்த பேராபத்து. புரிந்துவிட்டது, ஒத்துக்கொண்டான். நான் தேவனுடைய தீர்க்கதரிசி நினைவுக்கு போகச் சொன்னால் நான் தர்ஷீசுக்கு போகின்றேன், அதனால் தான் இந்த ஆபத்து வந்திருக்கிறது, இந்த ஆபத்திற்கு காரணம் நானே என்று எப்படி ஒத்துக்கொண்டான்? அந்த சீட்டினால் தானே, அந்த புயலினால் தானே, அந்த கப்பல் சிப்பந்திகளின் கேள்விகளால் தானே,
இவர்களெல்லாம் யோனாவை என்ன செய்தது? தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளும் விதமாய் செய்தது. தவறுகளை ஒப்புக்கொண்ட யோனா மறுபடியும் பயன்படுத்தப்பட்டான், நினிவே பட்டணத்திற்கு அனுப்பப்பட்டான். தவறுகளை ஒத்துக்கொண்ட தாவீது மன்னிக்கப்பட்டான், ராஜாவாகவே தொடர்ந்தான். தவறை ஒத்துக்கொள்ளாமல் மூடி மறைக்க முயற்சி செய்த சவுல் சிக்ஷிக்கப்பட்டான். இறுதியில் தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்ள வேண்டி வந்தது. என்னுடைய ஆண்டவர் யாரையும் சிக்ஷிப்பதிலே சந்தோஷப்படுகிறவர் அல்ல, ஆனால் மன்னிப்பதிலே சந்தோஷப்படுகிறவர். இந்த நாளிலே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, மன்னிக்கத்தான் விரும்பினார். ஆனால் அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லையே. என்ன ஆதாமே, அந்த கனியை புசித்தாயா? இதோ தேவரீர் தந்தீரே. இன்டைரக்டா உங்களை யார் கொடுக்க சொன்னது? இவளை யார் கொடுக்க சொன்னது? இன்டைரக்டா என்ன கேட்கிறான்? தேவன் மீதே குற்றம் சுமத்துகிறார். நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ தான் அந்த கனியை கொடுத்தாள். கனியை அவ கொடுத்தா இவன் வாங்கி சாப்பிட்டுட்டான். ஒருவேளை கத்தி கொடுத்துருந்தா, ஒருவேளை அருவாளை கொடுத்துருந்தா கடிச்சு பார்த்துருப்பானா? இல்லைல்ல, கொஞ்சம் ஞானம் வேணும்ல. அவதான் கொடுக்குறானா, நீ முன்னால பின்னால கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. தேவன் கூடாது என்ற கனியை கொடுத்த போது இவன் தப்புன்னு சொல்லியிருக்கணும்ல. இந்த தப்புல தைரியமா இவனும் பங்கெடுத்துக்கிட்டான். ஏவாளே, நீ ஏன் கொடுத்த அந்த கனிய? என்னென்ன செய்ய சொல்றீங்க? அது அந்த சாத்தான் தான், பாம்பு தான் என்ன ஏமாத்தி அந்த பழத்தை சாப்பிட வச்சிருச்சு. ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சுமத்துறாங்களே தவிர தப்பை யாருமே ஒத்துக்கலங்க. இதன் விளைவு அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். சம்பூர்ணமான வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். சகல ஆசீர்வாதங்களோடும் இருந்த அந்த அற்புதமான தோட்டத்திலிருந்து அவர்கள் முட்களும் குறுக்கும் புதர்களும் நிறைந்த அந்த காட்டுப்பகுதிக்கு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். கடினமாய் உழைத்தால் தவிர உணவுக்கு வழியில்லாத ஒரு நிலைக்கு, கஷ்டப்பட்டு வேலை செய்தாலே தவிர வேர்வை சிந்தினாலே ஒழிய வயிற்றை நிரப்ப முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். காரணம், தப்பு செய்தார்கள் ஆனால் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த முறை ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், என் ஆண்டவர் தப்பு செய்தவர்களை தண்டிப்பதிலே சந்தோஷப்படுகிறவர் அல்ல, அவர்கள் மன்னிப்பு கேட்கிற வேளையில் மன்னிப்பதிலே சந்தோஷப்படுகிறவர். இருக்கீங்களா நமத்தில் யாரும் தப்பு செய்து வந்திருக்கிறவர்கள், தப்பான வாழ்க்கையை தொடர்கிறவர்கள், தப்பான மார்க்கத்திலே பணம் சம்பாதிக்கிறவர்கள், மோசம் செய்து பிறரை ஏமாற்றுகிறவர்கள், மனிதர்களை அவர்களுடைய மனதை கொள்ளையடிக்கின்றவர்கள் இருக்கீங்களா? என்றால் இன்று உன் தவறை நீ ஒத்துக்கொண்டால் நலமாயிருக்கும். ஏனென்றால் நீ உன் தவறை ஒத்துக்கொண்டால் உன்னை மன்னிப்பதிலே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதிலே சந்தோஷப்படுகிற தேவன். உன் தப்புகளால் பாவத்தால் நீ செய்த தவறான காரியங்களால் நீ நஷ்டப்படுவதும் கஷ்டத்திற்கு ஆளாவதும் கண்ணீர் சிந்துவதும் வெட்கத்திற்கு அவமானத்திற்கு ஆளாகி இறுதியில் நரகத்திற்கு போவதும் தேவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் விரும்புவதும் இல்லை. அவர் விரும்புவதெல்லாம் உன்னில் மாற்றம், அவர் விரும்புவதெல்லாம் உன்னில் மனம் திரும்புதல், அவர் விரும்புவது நீ மனஸ்தாபப்பட வேண்டும், அவர் விரும்புவதெல்லாம் உனக்கு விமோச்சனம். இருக்கீங்களா இன்னைக்கு யாரும் அப்படி? இந்த நாளிலே நான் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த தண்டனையிலிருந்து தேவனனை விடுவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் முட்டாள்தனமாய் அந்த பாவத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய இந்த வாழ்க்கை தேவனுக்கு சந்தோஷமானதாக இல்லை. என்னுடைய நடத்தை, என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய பிடிவாதம் தேவனுக்கு கட்டாயம் சந்தோஷத்தை தராது. இதை உணர்றீங்களா? பிறகு எது தேவனுக்கு சந்தோஷத்தை தரும் சொல்லவா? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்? தேவனுக்கு துக்கத்தை கொடுப்பவைகள் எது? வேதத்தில் இருக்குது, பார்க்கலாமா? வாங்க, எசேக்கியேலின் புஸ்தகம் 18 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18:23, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்களேன். துன்மார்க்கன் சாவதென்பது, துன்மார்க்கன் இறந்து போனால், பாவிகள் இறந்து போனால் அதில் எனக்கு என்ன சந்தோஷம்? அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, கவனிங்க. எத்தனை பேர் எத்தனை சந்தர்ப்பங்களிலே நீ செய்கிற காரியங்கள் தாங்க முடியாமல், உன்னுடைய செய்கைகளை தாங்க முடியாமல், உன்னுடைய துன்மார்க்கத்தனத்தை தாங்க முடியாமல், உன்னுடைய பாவ காரியங்களை தாங்க முடியாமல் எத்தனை சந்தர்ப்பங்களில் உன் மனைவியை நினைத்திருக்கிறாள், செத்துப்போனா நல்லா இருக்குமே என்று, இவன் ஒழிஞ்சா நல்லா இருக்கும், உன்னுடைய பிடிபாதத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசும்போது அந்த வார்த்தைகளை தாங்க முடியாத உன் கணவன் நீ செத்தா கூட நல்லா இருக்கும். பிள்ளைகள் செய்கிற பாவ காரியங்களை பார்த்து தாங்க முடியாமல்
அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் எத்தனை முறை தந்தை தாய், சச்ச இவனை பெறாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவன் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அல்லது செத்தா நல்லா இருக்குமே. துன்மார்க்கமான காரியங்களை செய்யும் பொழுது, பாவங்களை செய்யும் பொழுது பார்க்க முடியாமல், பார்த்து தாங்க முடியாமல், உன்னை சுற்றி இருக்கிறவர்களே இவன் செத்தா நல்லா இருக்குமே, சொந்த கணவனே மனைவியே செத்தா கூட நல்லா இருக்குமே என்று நினைக்கிறாங்களே. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நீ எவ்வளவு பெரிய துன்மார்க்கனாக இருந்தாலும், எவ்வளவு துன்மார்க்க ஸ்திரீயாக இருந்தாலும், எவ்வளவு மிருடனாயிருந்தாலும், எவ்வளவு பிடிவாதக்காரியாக இருந்தாலும், உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ செத்தா கூட நல்லா இருக்கும் நினைச்சா கூட, சில சந்தர்ப்பங்களிலே பலவந்தம் பண்ணுகிறவர்கள், திருட்டுத்தனம் செய்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், அப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிற போது பார்க்கிறவர்கள் நினைத்துக் கொள்ளுவார்கள், இவன் செத்தா கூட நல்லா இருக்கும். ஒருவேளை யாராவது வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஆளு செத்து போயிட்டானா, தரித்திரம் ஒழிஞ்சது, போய் சேர்ந்துட்டானா, நல்லது, பீட ஒழிஞ்சது விடு என்று சொல்லுவார்கள். ஆனால் உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சகோதரனே சகோதரியே, நீ செய்கிற பாவங்கள், நீ செய்கிற செய்கைகள் இவற்றை பார்த்து தாங்க முடியாதவர்கள். நீ சாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நீ சாவது நல்லது என்று நினைக்கிறார்களோ, ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, உன்னை உண்மையான அன்போடு நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவோ நீ சாக வேண்டும் என்று விரும்பவில்லை, அவர் உயிரோடு இருக்க வேண்டும், மனம் திரும்பி வாழ வேண்டும், மன மாற்றத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். உன்னவர்களே நீ சாக வேண்டும் என்று விரும்பும் போது உன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிற தேவன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி வாழ வேண்டும், அதுவும் பைபிளில் இருக்கிறது. எப்படி? எசேக்கியேல் 18:23, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். அவர்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நீதிமான்களாய் வாழ்வதுதான் எனக்கு சந்தோஷம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மள் எத்தனை பேர் தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மள் எத்தனை பேர் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்கின்றோம். அதே எசேக்கியேல் 33:11 தேவன் என்ன சொல்கிறார், 33:11, என் ஜனங்களிடத்தில் நீ சொல்லு, எசேக்கியேலே மனுபுத்திரனே அவர்களுக்கு நீ இப்படி சொல்லு, என்ன சொல்ல வேண்டுமா, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும், நீங்கள் ஏன் சாகிறீங்க, எதற்கு கஷ்டங்களுக்கு ஆளாகிறீர்கள், எதற்கு வியாதிகளிலே விழுந்து போகிறீர்கள், என் பட்சமாய் திரும்புங்கள், உங்கள் துன்மார்க்க வழியை விட்டு திரும்புங்கள், நான் உங்களை உயர்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், உயர்த்துகிறேன் என் வார்த்தையை நம்புங்கள். உங்கள் துன்மார்க்கத்தினால் நீங்கள் சாவது, உங்கள் துன்மார்க்கத்தால் நீங்கள் அழிந்து போவதை நான் விரும்பவில்லை. எது எனக்கு விருப்பம் என்றால் நீங்கள் மனம் திரும்புவது எனக்கு விருப்பம். இருக்கிறீர்களா? மாற்றமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இருக்கிறீர்களா? என்றால் தேவன் சொல்லுகிறார், நீ மாற வேண்டும், நீ மாற வேண்டும். பாவத்தை விட்டு விலகாமல், தீய பழக்கங்களை விட்டு விலகாமல், இரகசிய பாவங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறீர்களா என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று, மாற வேண்டும். அந்த துன்மார்க்கத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், உன்னை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். கடைசியாக, உங்க செருப்பு பிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செருப்பு தைக்கிறவர்கிட்ட எடுத்துட்டு போவீங்க, இந்த செருப்பை தச்சு தருவானா மாட்டானா, தைப்பானா இல்லையா, தச்சு தருவான்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ. உங்கள் ஷர்ட்டை ஏதோ கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், 2-3 வருஷங்களுக்கு முன்னால் வாங்கின ஒரு ஷர்ட், அல்லது ஸ்டிச் பண்ண ஷர்ட், அது கிழிஞ்சு போச்சு, அது ஒரு பழைய ஷர்ட்டு கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லர் இன்னொரு துணி வச்சு ஒட்டு போட்டு தருவாரா இல்லையா, தச்சு தருவாரா மாட்டாரா, தச்சு தருவார்ல. சரி, 4-5 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் வாங்கின ஒரு பைக்கு, பழைய பைக்கில் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அது ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு போனா அவர் சரி பண்ணி கொடுத்துவாரு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்களேன். தேங்க்யூ. இப்ப ஜாக்கிரதை கவனிங்க, பழைய செருப்பு பிஞ்சு போனா செருப்பு தைக்கிறவங்கிட்ட அதை கொண்டு போய் கொடுத்தா தைச்சு கொடுத்துருவாரு, பழைய ஷர்ட்டை கொண்டு போய் கிழிஞ்சு போன பழைய ஷர்ட்டை டெய்லர்கிட்ட கொடுத்தா அவரு தைச்சு கொடுத்துருவாரு, பழைய பைக்கை கொண்டு போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்தா சரி செய்து கொடுத்துருவாரு. அப்போ கெட்டு போன இந்த வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட கொடுத்தா இப்ப சொல்லுங்களேன் என்ன செய்வாரு,
கிடைச்சு போன பழைய ஷர்ட்டை கொண்டு போனா அவர் ஷர்ட்டை தச்சு தருவார், அவ்வளவுதான். பிஞ்சு போன பழைய செருப்பை கொண்டு போய் கொடுத்தா செருப்பை தச்சு தருவார், அவ்வளவுதான். ரிப்பேர் ஆன பழைய பைக்கு கொண்டு போய் கொடுத்தா மெக்கானிக் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு, அவ்வளவுதான். அவங்களால அவ்வளவுதான் செய்ய முடியும். கெட்டு போன இந்த பழைய பாவ வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட கொண்டு போனா அவர் ரிப்பேர் பண்ண மாட்டாரு, அப்புறம் புதுமையாக்குவார், ஒரு புதிய வாழ்க்கையை தருவார். இதுதான் ஆண்டவர்கிட்ட இருக்கிற தனித்துவம். நீங்க பழைய பைக்கு கொண்டு போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்தா அவரு புது பைக் உங்களுக்கு கொடுப்பாரா சொல்லுங்களேன். பழைய ஷர்ட்டை கொண்டு போய் டெய்லர் கிட்ட கொடுத்தா டெய்லர் உங்களுக்கு புது ஷர்ட்டா தருவாரு? அப்படிப்பட்ட டெய்லர் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பிஞ்சு போன பழைய செருப்பை கொண்டு போய் செருப்பு தைக்கிறவர்கிட்ட கொடுத்தா அவர் புது செருப்பா தருவாரு? அந்த மாதிரி அற்புதமான செருப்பு தைக்கிறவர் யாராவது அங்க இருக்காங்களா? நல்ல மெக்கானிக் யாராவது இருக்காங்களா? நல்ல டெய்லர் எங்கேயாவது இருக்காங்களா? இந்த உலகத்திலே யாரும் இல்லை, ஆனால் நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவர் உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக்குவார். உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் கொண்டு போவாயானால் அவர் உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றி விடுவார். உன்னை ஒரு புது மனிதனாக மாற்றி விடுவார். அதை அவர் ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். அப்படி செய்வதற்கு அவர் தயாராயிருக்கிறார். அந்த புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராயிருக்கிறாயா? அவர் தண்டிப்பதில் சந்தோஷப்படுகிறவர் அல்ல, வாழ்க்கையை மாற்றுவதில் சந்தோஷப்படுகிறவர். உன்னுடைய துன்மார்க்கத்தினால் நீ தண்டிக்கப்படுவதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல, அந்த துன்மார்க்கத்தை விட்டு விலகுவதன் மூலமாக தேவன் உனக்கு அருளுகிற அந்த புதிய வாழ்க்கையை நீ அனுபவிக்கிற போது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர். அன்று என்ன நடந்தது தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் செய்த தவறினாலே வெட்கத்தோடு, அவர்கள் அவமானத்தோடு இலைகளால் தங்கள் சரீரத்தை மூடிக்கொண்ட போது, ஒரு தந்தையாக தாங்கிக் கொள்ள முடியாதவரா, ஐயோ என்னுடைய பிள்ளைகள் இலைகளால் தங்கள் சரீரத்தை மூடிக்கொள்வது என்ன என்று முதல் முதலாவதாக அவருடைய வெட்கத்தையும் அவமானத்தையும் மறைப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு தோலினாலான ஆடையை கொடுத்தார். வேதத்தின் முதல் டெய்லர் யார் தெரியுமா? சாட்சாத் தேவனே, தி ஃபர்ஸ்ட் டெய்லர். ஒரு தோல் ஆடையினாலே அவர்களுடைய வெட்கத்தை மறைத்தார் அல்லவா? தோலின் வஸ்திரத்தைக் கொண்டு அவர்கள் வெட்கத்தை மூட வேண்டும் என்றால் அதற்கு தோல் வேண்டும் அல்லவா? தோல் வேண்டுமென்றால் அதற்காக ஒரு மிருகம் பலியாக வேண்டுமல்லவா? அன்று தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இவர்கள் செய்த பாவத்தினாலே வெட்கத்தால் அவமானத்தால் தலைகுனிந்து நிற்கிறார்கள். இந்த வெட்கத்தை மூடி மறைப்பதற்கு ஒரு தோலினால் ஆன வஸ்திரம் வேண்டும், தோலின் வஸ்திரம் வேண்டும். அப்படி அந்த தோலின் வஸ்திரம் வேண்டும் என்றால் ஒரு உயிர் பலியாக வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும். சரி, இவர்கள் சரீரத்தின் வெட்கத்தை மறைப்பதற்கு ஒரு மிருகம் பலியாக வேண்டும், அந்த பலியின் தோல் இவர்களுக்கு வேண்டும். ஆனால் இவருடைய ஆவிக்குரிய வெட்கமும் அந்த அவமானமும் களையப்பட வேண்டும் என்றால் இவர்களுக்கு நீதியின் வஸ்திரம் வேண்டும். அந்த நீதியின் வஸ்திரம் இவர்களுக்கு வேண்டும் என்றால் என்னுடைய குமாரன்தான் இவர்களுக்காக சிலுவையிலே பலியாக வேண்டும். அவர் சிந்துகிற இரத்தத்தின் மூலமாகத்தான், அவர் சிந்துகிற இரத்தத்தின் மூலமாகத்தான் இவர்களின் பாவம் கழுவப்பட வேண்டும், இவர்கள் புதிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். முதல் வஸ்திரத்தை கொடுத்தவரும் தேவன்தான், கடைசி வஸ்திரத்தை தருவதும் கூட தேவனே. அது என்ன கடைசி வஸ்திரம் பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம், முதலில் தைக்கப்பட்ட வஸ்திரம் மிருகத்தின் தோலால் ஆனது என்றால் அவர் நமக்கு இறுதியாய் உடுத்து விக்கிற நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி வரும்? வெளிப்படுத்துதல் 7:13-14 மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான் அவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பரலோகத்திலே வெள்ளையங்கி தரித்தவர்களாய் அநேக ஆயிரம் பேர் காணப்படும் போது யார் இவர்கள்? கிறிஸ்துவின் இரத்தத்தால் தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொண்டவர்கள், வெள்ளை அங்கியை தரித்தவர்கள். பரிசுத்தத்தின் அடையாளம், அந்த பரிசுத்தம் எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதன் மூலமாக அந்த வெண்மையின் வஸ்திரம் எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதன் மூலம் அவர்கள் வெண்மையின் வஸ்திரத்தை அணிந்திருந்தார்கள். இது என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம். அவர்கள் தோலின் வஸ்திரத்தை உடுத்திருந்தார்கள், ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் வெண்மையான வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை உடுத்துவார்கள். என்னுடைய கேள்வி,
நீ பரலோகத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் மட்டுமே பரலோகத்தில் நுழைய முடியும். கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் பரலோகத்தில் நுழைய வாய்ப்பே கிடையாது. நீ அழிந்து போவதனால் அல்ல என் ஆண்டவர் சந்தோஷப்படுவது, நீ ரட்சிக்கப்படுவதனால். நீ சிக்ஷிக்கப்படுவதால் அல்ல என்னுடைய ஆண்டவர் சந்தோஷப்படுவது, நீ மன்னிக்கப்படுவதனால் என் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்மில் யாரும் இருக்கிறீர்களா? நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை, நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் நரகத்திற்கு போவதில் எனக்கு விருப்பமில்லையானால் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு வெண்மையின் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து நித்திய காலமும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று நினைப்பவர்கள் இருந்தால் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? லெட் அஸ் ப்ரே. எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு என் பாவத்தோடே நான் மறித்துப் போவது என் ஆண்டவருக்கு விருப்பமில்லை, என்னை சுற்றியிருப்பவர்கள் ஒருவேளை சந்தோஷப்பட்டாலும் என் ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார், ஆண்டவரே இதோ உள்ளபடியே எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றுங்க என்று விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புதிய மனிதனாய் மாற்றுங்க, மனம் திரும்பினவர்களாய் மாற்றுங்க அப்பா, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கும்படி நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறேன். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் விருட்சமாகி ஒவ்வொருவரும் ராஜா உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தில் காணப்படும்படியாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று அறிந்தோ அறியாமலோ கடந்த காலங்களில் நானும் நாங்களும் செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். கல்வாரி சரம் நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் எல்லோருக்கும் ஷலோம். ஒரு காலத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வாரி சரம் நிகழ்ச்சியானது இந்த நாளிலே சுமார் 450 நிகழ்ச்சிகளாக, அது தெலுங்கில் மாத்திரமே அல்ல, இங்கிலீஷிலும் ஹிந்தியிலும் உருதுவிலும் பெங்காலியிலும் குஜராத்தியிலும் மராட்டியிலும் பஞ்சாபியிலும் கன்னடத்திலும் ஒரியாவிலும் தமிழிலும் நம்முடைய பாரத தேசத்தின் எல்லா முக்கியமான மொழிகளிலும் இன்று கல்வரிசரம் மூலமாக சுத்தமான வார்த்தைகளை மொழிமாற்றம் செய்யப்பட்டு கோடிக்கணக்கானவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபையை தேவன் அருளியிருக்கிறார். அது எப்படி சாத்தியமாயிற்று தெரியுமா? யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை காண்கிறார்களோ, இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் மனப்பூர்வமாய் அனுப்புகிற காணிக்கைகள் மூலமாக இத்தனை லட்சம் பேருக்கு கோடிக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரப்போவதற்கு முன்பு நம் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை குறித்த அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதினாலே ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாயிருந்திருக்கிறது என்றால் எதற்காக உங்கள் குடும்பம் மூலமாக இந்த நிகழ்ச்சியை காணிக்கையால் தாங்கி அநேக லட்சம் பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது? எல்லா தானங்களிலும் அன்னதானமே சிறந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், சுவிசேஷத்துக்கு மிஞ்சிய தானம் வேறு தானம் கிடையவே கிடையாது. சில லட்சம் பேருக்கு நீங்கள் குடும்பமாக தரும் உங்கள் காணிக்கையின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் ஏன் முன்வரக்கூடாது? தேவன் உங்களை ஏவுவாரானால் இன்றே இந்த நிகழ்ச்சியை தாங்க முன்வாருங்கள். லட்சக்கணக்கானோருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். டிவியில் காண்பிக்கிற இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை தாங்க முடியுமோ, எந்த விதத்திலே நீங்கள் நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியுமோ, விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சதீஷ்குமார். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.